ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜிப்ரிஸ் தமிழ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒன்ஸ் அப்பான் எ டைம் சீசன் ஃபோரோட 14வது எபிசோடு தான் பார்க்க போறோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த எபிசோட்ல வெறித்தனமான ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க, அதுவும் கிளைமேக்ஸ் சீன்லாம் சும்மா பங்கமா இருக்கு. சோ நம்ம வல்ல வல்லன்னு பேசாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பதினாலாவது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஸ்டோரி பர்க்க காமிக்கிறாங்க. அங்க ஸ்னோ நல்லா தூங்கிட்டு இருக்கா. முழிச்சு பார்த்தா பக்கத்துல சார்மிங் ஆளுக்கானா, அவளை தேடிக்கிட்டே ரூமை விட்டு வெளியே வரா. அங்க அவ குழந்தை அழுதுகிட்டு இருக்கே, அவளும் குழந்தைய தூக்க அப்ப அங்க மேல பிசன் குறியல உருசலா மூணு பேர் வராங்க. என் பையன் கிட்ட வராதீங்கன்னு ஸ்னோ சொல்ல, நீ எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு நீ என்ன பண்ணன்றத நினைச்சுதான் பயப்படணும்னு குழந்தைய மேல பிசன் எடுத்துக்கிறா. பிளீஸ் என் ஃபேமிலியை ஒன்னும் பண்ணிடாதேன்னு ஸ்னோ சொல்ல, கவலைப்படாத, என் பிளான் சக்சஸ் ஆனதும் உனக்கு ஃபேமிலியே இருக்காதுன்னு மேல பிசன் சொல்றா. அப்ப டக்குன்னு ஸ்னோ தூக்கத்துல இருந்திருக்கிறா. இவ்வளவு நேரம் கனவு கண்டுகிட்டு இருந்திருக்கா போல. ஆனா இப்பயும் பயவுள்ள சார்மிங்க பக்கத்துல ஆளுக்கானா. வேகமா ரூமை விட்டு வெளியே போனா அங்கதான் பயவுள்ள உட்காந்துருக்கான். அவன் கிட்ட அவ கண்ட கனவை பத்தி சொல்றா. அதான் மேலபிசன் இப்ப இங்க இல்லையே, அதனால கவலைப்படாதன்னு அவன் சொல்ல. ஆனா மீதி ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களால எப்பவுமே நமக்கு பிரச்சனை தான் ஸ்னோ சொல்றா. சரி, நம்ம என்ன பண்ணோம்ன்றது வெளியே தெரியாம இருக்கணும்னா முதல்ல குரூவெல்லா அண்ட் உருசுலாவை ஸ்டோரி புருக்க விட்டு வெளியே அனுப்பி ஆகணும்னு அவன் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபேரிலாண்ட காமிக்கிறாங்க. அங்க சார்மிங் ஸ்னோவோ குதிரையில கோட்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க கோட்டையை பாதுகாக்க வேண்டிய காவலன் தூங்கிட்டு இருக்கான். இப்ப சார்மிங் இறங்கி அவனை பார்த்துட்டு, அவன் சாதாரணமா தூங்கல, ஸ்லீப்பிங் கர்ஸால பாதிக்கப்பட்டிருக்கான், ரெஜினா தான் இப்படி பண்ணிருக்கணும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. அங்க எல்லாருமே மயங்கி கிடக்குறாங்க. ரெஜினா எங்க இருக்க, எங்க முன்னாடி வான்னு கூப்பிட, ஆனா அங்க வந்தது மேலபிசன்ட் குறியெல்லாம் உருசலா. மேலபிசன்ட், நீங்க என்ன பண்ற, உனக்கு என்ன வேணும்னு சார்மிங் கேட்க, பயப்படாதீங்க, நாங்க சண்டை போட வரல, உங்க கூட ஒரு ஒப்பந்தம் தான் போட வந்திருக்கோம்னு மேலபிசன் சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்க காமிக்கிறாங்க. அங்க ஸ்னோவும் சார்மிங்கும் குறியெல்லாம் அண்ட் உருசலாவை கிரானியோட கடையில கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ரெஜினாவும் ஹென்ரியும் வராங்க. இவங்களை பார்த்ததும் ஹென்றி அனுப்பிட்டு, நம்ம பழைய பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு என் பையனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு தெரிஞ்சது ஸ்டோரி பர்க்க விட்டு உங்களை வெளியே விரட்டிடுவேன்னு அவ சொல்றா. உடனே ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஸ்னோவும் சார்மிங்கும் நம்ம ஏன் அவங்களை இங்க வச்சிருக்கணும், அவங்க மோசமானவங்கன்னு சொல்ல, அவங்க திருந்துட்டேன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றா. சரி, அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் 24 மணி நேரமா அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சார்மிங் சொல்றான். அது செரிஃப் டிபார்ட்மெண்டோட வேலை, எனக்கு அதை விட நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரெஜினாவும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப வெளியே குறியெல்லாவும் உருசலாவும் நடந்து போறாங்க. அப்ப ஆப்போசிட்ல எம்மாவும் ஹூக்கும் வராங்க. உருசலாவும் ஹூக்க பார்த்துட்டு ஹே ஹூக்குன்னு சொல்லிட்டு போறா. உனக்கு அவளை தெரியுமான்னு கேட்க, அது ஒரு பெரிய கதைன்னு ஹூக் சொல்றான். அப்ப உடனே சார்மிங் வெளியே வந்து, எம்மா நம்ம ஊருக்கு புதுசா வந்த ரெண்டு பேர் மேலயும் ஏதோ சந்தேகமா இருக்கு, நம்ம அவங்களை கண்காணிக்கணும்னு சொல்ல கடமை என்ன அழைக்குதுன்னு சொல்லிட்டு ஹூக் கிட்ட சொல்லிட்டு எம்மாவும் சார்மிங்கும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த சைடு உருசலாவும் குறியெல்லாவும் பெல்லோட கடைக்கு வராங்க. எதுக்காக வந்தீங்க, திருப்பி என்ன கடத்திட்டு போகவான்னு அவ கேட்க, அப்ப குறியெல்லாவும் அவகிட்ட பேச்ச கொடுத்து அவளை திசை திருப்புறா. அந்த கேப்ல உருசலா அவளோட வாழை கடைக்குள்ள அனுப்பி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வரா. இப்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன் டிஃபீட்டிங் தி டார்க் ஒன், குவைட் எ நம்பர் ஆன் ஹிம் டார்லிங், ஷீ இஸ் மேஜிக், டெல் மீ, ஐ வுட் நெவர் டேக் கம்ஃபர்ட் இன் ஹிஸ். இந்த சைடு ரம்பலும் லைப்ரரிக்கு அடியில மேலபிசன்ட் அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த குகைக்கு வரான். அங்க அவன் மேஜிக் யூஸ் பண்ணவும் மேலபிசன்ட்டோட சாம்பல் எல்லாம் ஒண்ணு சேருது. இது நீ திரும்ப வர வேண்டிய நேரம் மேலபிசன்ட் சொல்லிட்டு அவ சாம்பல கையில எடுக்கிறான். இப்ப இந்த சைடு ஹென்றி ஃபேரி புக்க பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ரெஜினா வரா. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே ஃபேரி புக்க பாக்குறா. அதுல பினோக்கியோட கதை இருக்கு. இந்த பேப்பர் மட்டும் ஏன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ரெஜினா சொல்ல, ஆமா அத பினோக்கியா தான் இந்த புக்ல சேர்த்தான், அதனாலதான் அவன் சொல்றான். அப்போ இந்த புக்கை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த புக்ல அவன் கதையை சேர்த்திருக்கான்னா இந்த புக்கை பத்தி நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரெஜினா சொல்றா. இப்ப இந்த சைடு எம்மாவும் சார்மிங்கும் அவங்க ரெண்டு பேரும் கார்ல உட்காந்து கண்காணிச்சு இருக்காங்க. அவங்களும் கார் எடுத்துட்டு போக இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபேரிலண்ட்ல மேலபிசன் ஸ்னோ கிட்ட, ரெஜினா உங்க கல்யாணத்தப்ப உங்களை மிரட்டிட்டு போனால அத செய்ய அவளுக்கு ஒரு வழி இருக்கு, அவ என்கிட்ட இருந்து ஒரு டார்க் கர்ஸ திருடிட்டான்னு மேலபிசன் சொல்றா. சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க, நம்ம ஒண்ணா சேர்ந்து ஈவில் குயினோட கோட்டையை தாக்குவோம்னு சொல்றீங்களான்னு சார்மிங் கேக்குறான். இல்ல, காட்டுக்குள்ள ஒரு மேஜிக் ட்ரீ இருக்கு, அந்த மரத்துக்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும், அது கிட்ட நீங்க எப்படி ரெஜினாவையும் அவ சாபத்தையும் தோக்கடிக்கிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு மேலபிசன் சொல்றா. நீங்க ஏன் அந்த மரத்துக்கிட்ட கேட்க கூடாது, வெளியே வர சொல்லிட்டு அவங்களோட
செக் பண்றான். அவங்க சீட்டுக்கு அடியில தான் அந்த பாக்ஸ் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை திறந்து பார்த்துட்டு அதுக்குள்ள இருந்ததை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகிடுறா. என்னாச்சு, எதுவும் கிடைச்சிச்சான்னு அம்மா கேட்க, ஒண்ணுமில்ல கார்ல எதுவுமே இல்லைன்னு பொய் சொல்றான். இப்ப உடனே அவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. சரி நம்ம ஆபீஸ்க்கு போய் சிசிடிவில செக் பண்ணி பாக்கலாம்னு அம்மா சொல்ல, நீ போய் செக் பண்ணு, நான் உன் அம்மாவை போய் பாக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவை அங்க இருந்து அனுப்பி வச்சிடறான். ஆனா பயவுள்ள அந்த பாக்ஸ் குள்ள இருந்த பொருளை எடுத்து கையில தான் வச்சிருந்திருக்கான். இப்ப நேரம் அதை ஸ்னோ கிட்ட வந்து காமிக்கிறான். இது மேலபிசன்ட்டோட பொருள்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும்னு ஸ்னோ சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் ஏன் இதை திருட முயற்சி பண்றாங்கன்னு தெரியுமா? மேலபிசன்ட்ட திருப்பி உயிரோட கொண்டு வரதுக்காக தான். ஆனா மேலபிசன்ட்டோட சாம்பல் இல்லைனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம உடனே அவ சாம்பல் எடுத்து கடல்ல கரைச்சிருவோம், அப்புறம் வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் ஸ்டோரி புரக விட்டு போயிருவாங்க. நம்ம சீக்ரெட்டும் யாருக்கும் தெரிய வராதுன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபெரிலன்ல எல்லா பயல்களும் ட்ரோல் பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டாங்க. அங்க சில காவலர்கள் அவங்களை வழிய மறைச்சு பிரிட்ஜை தாண்ட விட மாட்டாங்க. சரி நம்மள அவங்க இந்த பிரிட்ஜை கடக்க விடுவாங்களா மாட்டாங்களான்னு மேலபிசன் கேக்க, மாட்டாங்கன்னு சார்மிங் சொல்றான். நம்ம வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு ஸ்னோ சொல்ல, தெற்கு சைடு பள்ளத்தாக்க தாண்டி போலான்னு சார்மிங் சொல்றான். அதெல்லாம் முடியாது, அந்த சைடு போனா இன்னும் ரெண்டு நாள் ஆகும், நீங்க அவங்க கூட சண்டை போடுங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது, மேலபிசன்ட்டே அலக்கானா என்னன்னு கீழே எட்டி பாக்குறாங்க. அப்ப திடீர்னு டிராகன் மேல பறந்து வருது. மேலபிசன்ட் தான் டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா. வேகமா வந்து அந்த காவலர்களை நெருப்ப கக்கி எரிச்சிடுறா. இப்ப மனுஷியா மாதிரி நமக்கு வழி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டே நடந்து வரா. நீ அவங்களுக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும்னு சார்மிங் சொல்ல, நீங்க அதை முன்னாடியே செய்யல, அதனாலதான் எரிச்சுட்டேன், ஏதோ பிரச்சனையானு கேட்டுக்கிட்டே நடந்து போறான். இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல எம்மா சிசிடிவி புட்டேஜ செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ஹூக் வரா. ஆமா உனக்கு உர்சலாவை ஏற்கனவே தெரியும்னு சொன்னல, எப்படி தெரியும்னு அம்மா கேட்க, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு தயங்குறான். இப்ப இந்த சைடு சினோவும் சார்மிங்கும் அந்த சுரங்கத்துக்குள்ள போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க எம்மா வரா. அவ போன்ல அவங்க ரெண்டு பேரும் தான் பாக்ஸ் எடுத்துட்டு போன புட்டேஜ் இருக்கு, அவங்க தான் எடுத்தாங்க கன்ஃபார்ம் ஆயிருச்சு, நம்ம போய் அவங்களை பிடிக்கலாம்னு சொல்ல, வெயிட் பண்ணு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது, கொஞ்சம் பொறுமையாரு, நானும் உன் அம்மாவோ கொஞ்சம் வெளியே போலான்னு இருக்கோம், கொஞ்சம் மலை ஏறிட்டு வரோம், அதுக்கப்புறம் இதை பத்தி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சிருக்காங்க. இது தப்புன்னு சொல்ல, உண்மையை மறைக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழின்னு சார்மிங் சொல்றான். இப்ப இந்த சைடு ரெஜினாவும் ஹென்ரியும் பினோக்கிவ கூட்டிட்டு வந்து இந்த புக்க பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க, அவனும் இல்லைன்னு சொல்றான். அப்ப வேகமா அங்க எம்மா வந்து எதுக்காக என்ன வர சொன்னேன்னு கேட்க, பினோக்கியவுக்கு அந்த புக்க பத்தி எதுவுமே ஞாபகம் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா நிறைய நாள் இருந்தீங்க, அதான் போட்டு டைம் ஆகிருச்சு கிளம்பணும்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ள பாக்குறா. ஆனா ஸ்னோவியும் சார்மிங்கும் ஆளக்கானா. உடனே டென்ஷன் ஆகி அவ கைத்தடியை கீழே தட்டுறா. அப்ப அதுல இருந்து நெருப்பு பறந்து போகுது. இப்ப இந்த சைடு ஸ்னோவும் சார்மிங்கும் காட்டுக்குள்ள வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மரம் இருக்கிற இடத்துக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. சரி இப்ப என்ன பண்றதுன்னு ஸ்னோ கேட்க, சார்மிங்கும் கீழே பாக்குறான், அங்க பாறையில ரெண்டு கையச்சு இருக்கு, இவங்களும் ஆளுக்கு ஒரு கையை அதுல வச்சுட்டு ரஜினாவோட சாபத்தை எப்படி தடுக்கிறதுன்னு ஸ்னோ மரத்துக்கிட்ட கேக்குறா. உடனே அவங்க கை வச்ச இடமும் அந்த மரமும் கோல்டு கலர்ல மின்ன ஆரம்பிக்குது. அப்ப திடீர்னு அது ரெட் கலர்ல மாதிரி அவங்கள தூக்கி எறிஞ்சு. How can we stop the Evil Queen's curse? ஏன் நமக்கு அந்த மரம் பதில் சொல்லலன்னு ஸ்னோ கேக்க, அவங்க நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்காங்கன்னு சார்மிங் சொல்றான். அப்ப இது ஒரு டிராப்பானு ஸ்னோ கேக்க, இது ஒண்ணு டிராப் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த மூணு பேரும் அங்க வராங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல ஸ்னோவும் சார்மிங்கும் அந்த கோகுல வந்துட்டாங்க, அவளோட சாம்பலும் அங்கதான் இருக்கு. அப்ப திடீர்னு உருசுலா அங்க வந்து அவ வாழால் அடிக்க அவங்களும் மயக்கமாகிடுறாங்க. இப்ப இந்த சைடு ரெஜினா பினோக்கியோட அப்பாவை பாக்க வந்திருக்கா. என் பையனை தேடி வராதுன்னு ஏற்கனவே சொன்னேன்லன்னு அவன் சொல்ல, நான் ஒன்னதான் தேடி வந்தேன், என்ன மனுஷரு, நான் உன் பையன் கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, நான் உன் பையன் பேசின மாதிரி வேற யாராவது ஹென்ரிக்கிட்ட பேசியிருந்தா அவங்களை என்ன பண்ணிருப்பேன் எனக்கு தெரியாது, ஆனா நான் மறுபடியும் கெட்டவளா மாறினா என் மகிழ்ச்சியான முடிவு கண்டிப்பா எனக்கு கிடைக்காது, நான் அப்படி மாறவும் மாட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அவனும் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு பினோக்கியோ இங்க வாழ்ந்தப்ப அவன் யூஸ் பண்ண பைக்க காமிக்கிறான். அதுல இருந்து பேக் எடுத்து, என் மகனால உனக்கு உதவி பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா இதுல இருக்கிற ஏதாவது நீ தேர்றத கண்டுபிடிக்க உதவுன்னு சொல்லிட்டு கொடுக்கறான். இப்ப அவளும் அதை வாங்கிட்டு சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறா. இப்ப இந்த சைடு ரம்புல் அந்த கோயைக்கு வந்துட்டான். பெல்லுக்கு உங்க மேல ஏதாவது சந்தேகம் வந்துச்சா, என்ன பத்தி எதுவும் கேட்டாலான்னு கேட்க, அவன் பேர்
பேரையே சொல்லல, உன்னை மறந்துட்டான்னு நினைக்கிறேன்னு குறியலா சொல்றா. இப்ப அவனு கத்தி எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபேரிலேண்ட்ல உங்க கேள்விக்கு ஏன் அந்த மரம் பதில் சொல்லலன்னு தெரியாம இங்க இருந்து யாரும் போக முடியாதுன்னு மேரபேசன் சொல்றா. ஒருவேளை அதோட விதியை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு குறியலா சொல்றா. இல்ல விதி எல்லாம் கரெக்ட் தான் சொல்லிக்கிட்டே ஸ்னோ கிட்ட வந்து மரம் ஏன் பதில் சொல்லலன்னு தெரியுமா, நீ கர்ப்பமா இருக்க அதனாலதான் சொல்றா. ஆனா அவங்களுக்கே இந்த விஷயம் தெரியாது. இதை கேட்ட உடனே அவங்களும் ஹாப்பி ஆகிறானுங்க. சரி இதுக்கும் மரம் பதில் சொல்லாததுக்கும் என்ன சம்பந்தம்னு சார்மிங் கேக்க, நீங்க ஹீரோஸ் தான், ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தை உண்மையான அன்புல உருவானது, அது ஒரு சக்தி வாய்ந்த ஹீரோவா வளரும். ஆனா இன்னும் அவ நல்லது கூட சேர்ந்து வரும். எந்த அளவுக்கு அவளுக்கு நல்ல குணம் இருக்கோ அதே அளவுக்கு டார்க்னஸும் உன் குழந்தைக்கு வளரும். உன் குழந்தையும் எங்கள மாதிரி வில்லனா மாற கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி அவ மாறினா இது வரைக்கும் இந்த உலகமே பார்க்காத அளவுக்கு ரொம்ப மோசமான சக்தி வாய்ந்த வில்லனா இருப்பான்னு சொல்லிட்டு, சரி வாங்க ரெஜினாவோட சாபத்தை தடுக்க நம்ம வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு மூணு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ எம்மாக்குள்ளயும் டார்க்னஸ் இருக்கு, அவ மோசமான வில்லனா மாறவும் வாய்ப்பு இருக்கு. அதத்தான் இந்த பயிலுக எம்மா கிட்ட மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல குரியல்ல ஸ்னோ சார்மிங்கோட கையை அறுத்து அவங்க ரத்தத்தை மேலபிசன்டோட சாம்பல்ல விடுறா. என்ன பண்றேன்னு ஸ்னோ கேக்க, மேலபிசன்ட உயிரோட கொண்டு வர போறோம். நாங்க அந்த பாக்ஸை திருடினதே உங்களை இங்க வர வைக்கிறதுக்காக நாங்க போட்ட பிளான் தான். அந்த பாக்ஸால எந்த யூஸுமே இல்ல, அவளுக்கு கெடுதல் பண்ணவங்களோட ரத்தம் தான் தேவைன்னு சொல்றா. அப்ப திடீர்னு அவளோட சாம்பலும் மேல பறந்து மேலபிசன் டிராகனா உயிரோட வரா, இப்ப கீழே வந்து மனுஷியா மாறிடுறா. மேலபிசன்ட் பிளீஸ் என்ன என்ன வேணும்னாலும் பண்ணு, சார்மிங்க விட்டுருன்னு சொல்ல வேணா, அது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு அவ சொல்றா. அப்ப நாங்க என்ன பண்ணோன்றத நீ எல்லாருக்கும் சொல்ல போறியான்னு அவ கேக்க, உன் சீக்ரெட்டை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு தேவையெல்லாம் உன்னோட மரண வேதனை, நீ உன் உலகம் அழியறத பாக்க போற, சீக்கிரம் சந்திப்போம்னு சொல்லிட்டு மூணு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் நம்ம தப்பு தான், நம்ம ரகசியத்தை பாதுகாக்காம உதவி கேட்டிருந்தா இப்ப எல்லாம் நடந்திருக்காதுன்னு ஸ்னோ சொல்றா. ஆமா நீ சொல்றது சரிதான், நம்ம எம்மா கிட்ட உடனே எல்லாத்தையும் சொல்லணும்னு சார்மிங் சொல்றான். இப்ப இந்த சைடு ஹூக்கு எம்மாவை பார்க்க வரான். நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன் உர்சுலாவை எப்படி தெரியும்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன், ஆனா அது போய் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். அது ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்ல, இங்க பாரு நீ கடந்த காலத்துல என்ன பண்ணிருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, இப்ப நீ அப்படி இல்ல, அது நமக்குள்ள எந்த பிரிவையும் மாற்றத்தையும் கொண்டு வராதுன்னு எம்மா சொல்றா. அப்ப அங்க ஸ்னோவும் சார்மிங்க வராங்க. ஆனா எம்மா அவங்களை பாக்கல, என் பேரண்ட்ஸ் என்கிட்ட போய் சொல்றாங்கன்னு தோணுதுன்னு அவ சொல்ல. அப்படியே கொஞ்ச நேரம் சென்டிமெண்டா பேசிட்டே கிஸ் பண்ண போறா. அப்ப டக்குன்னு ஸ்னோவும் உள்ள வரா. குறியெல்லாம் உர்சுலாவும் மேலபிசன்ட உயிரோட வர வச்சுட்டாங்க. நினைக்கிறாங்க சத்தியமா என்ன நம்ப மாட்டாங்கன்னு ரஜினா சொல்றா. அப்ப அவங்களை நம்ப வைக்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடின்னு ஸ்னோ சொல்ல. சரி அவங்க நம்மளை அழிக்க தான் வந்திருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்னு அவ கேக்க. டேவிட் நானு கடந்த காலத்துல அவளுக்கு பண்ண ஒரு மோசமான காரணத்துக்காக தான் அவ அப்படி பண்ண போறா. இங்க பாரு ரஜினா, நீ முதல்ல உன் சீக்கிரட்டை என்கிட்ட ரகசியமா வச்சுக்க சொன்ன, ஆனா என்னால முடியல, இப்போ நான் என் சீக்கிரட்டை உன்கிட்ட ரகசியமா வச்சுக்கணும்னு சொல்லி கேக்குறேன், பிளீஸ் எம்மாவுக்கு மட்டும் அது தெரியவே கூடாதுன்னு சொல்றா. என்ன அதுன்னு ரஜினா கேக்க, எம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த டார்க்னஸோட பிறந்திருக்கான்னு சொல்றா. ஆனா அவ ரட்சகர், அவ ஒரு ஹீரோ,
அவ மேஜிக் தூய்மையானதுன்னு ரெஜினா சொல்ல, அது மட்டும் சீக்ரெட் கிடையாது. அவளுக்கு அந்த உண்மை தெரிஞ்சா அவ நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இழந்துருவா. அதுவே அவளை இருள் குள்ள தள்ளிடுன்னு ஸ்னோ சொல்றா. அப்ப இந்த சைடு ஹென்ரியும் பினோக்கியோட பேக்க ரெஜினா கொண்டு வந்தால அதை கொட்டி அதுல இருந்து ஒரு நோட் எடுத்து அதுக்குள்ள இருந்து ஒரு பேப்பர் எடுத்து பாக்குறான். அதுல ஒரு டோர் இருக்கு, அதுல ஆத்தர்னு எழுதி இருக்கு. அதே டைம்ல எம்மாவுக்கும் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ரம்புலும் அவனோட கடையில பெல்ல ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஸ்கார்லெட் வரான், அந்த பைய உள்ள பெல்லுக்கு முத்தம் கொடுக்கறான். இத பார்த்த உடனே ரம்புலோட இதயமே நொறுங்கி போன மாதிரி ஆயிருது. ச்சே, நம்மளாலேயே ஏத்துக்க முடியல, பைய உள்ள எப்படி ஏத்துக்க போறானே தெரியல. இப்ப இந்த சைடு மேலபிசன் குரியல்லா உர்சலா மூணு பேரும் நின்றுகாங்க. அப்ப மேலபிசன் குரியல்லாவும் உர்சலாவும் ஒரு பாக்ஸ திருடிட்டு வந்தாங்களே, அதுக்குள்ள இருந்த பொருளை வர வைக்கிறா. அத ஆட்டவும் சின்ன பிள்ளைக்கு விளையாட்டு காமிப்பாங்களே, அது பேர் என்னன்னு கூட ஞாபகம் வரல, கிளுக்குன்னு நினைக்கிறேன். சிலுக்கு இல்லைங்க, கிளுக்கு, சரிங்களா. அதுல வர மாதிரி சவுண்ட் கேக்குது, அது என்ன சவுண்ட்னு நீங்களே கேளுங்க. கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப மேலபிசன்ட்டும் அந்த சவுண்டை கேட்டு ஃபீல் பண்ணி அழுகுறா. இப்ப இந்த சைடு ரெஜினாவும் எனக்கு புரியல, நீ மேலபிசன்ட்க்கு அப்படி என்னதான் கெடுதல் பண்ணேன்னு சொல்லுன்னு கேக்க, ஸ்னோவும் எங்களாலதான் மேலபிசன்ட் அவ குழந்தைய இழந்துட்டான்னு சொல்றா. அப்படியே 14th எபிசோடையும் முடிக்கிறாங்க. இவ என்னதான் சொல்ல வரா, ஒருவேளை மேலபிசன்ட்டோட பொண்ணுதான் எம்மாவா இருப்பாளோ? அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா மேலபிசன்ட்டே ஸ்னோவோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு தான் டார்க் மேஜிக்கும் லைட் மேஜிக்கும் இருக்குன்னு சொல்லிருக்கா, அது எம்மா தான். ஒருவேளை ஸ்னோவும் சார்மிங்கும் சேர்ந்து அவ குழந்தைய ஏதாவது பண்ணிருப்பாங்க போல. இதுக்கான பதில் அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். சோ சீக்கிரம் அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 15th எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.